வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் நம்பர் 3.5, அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க. சிம்பிளிஃபை, சுருக்குகள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டூவில் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிவைடில் இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மேலே கீழே இருக்கிறது டிவைடு, இங்கே இன்டூவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 4x² y டிவைடட் பை 2z² இன்ட்டு 6xz³ டிவைடட் பை 20y⁴. ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிங்க. எழுதிக்கிட்டு இன்னொரு தடவை ஈக்குவல் டுன்னு போட்டு அதையே ஒரு தடவை ரீரைட் பண்ணுங்கள். ரீரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ 4 டேபிளில் ஹியர் 1 டைம், 4 டேபிளில் ஹியர் 5 டைம்ஸ். அப்போ 4 டேபிளில் 5 டைம்ஸ் 20 இல்லைங்களா? இங்கே 2 அண்டு 6 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6. ஸோ நெக்ஸ்ட்டு அல்ஃபபெட்ஸ் பார்ப்போம். இங்கே x² இருக்குது, இங்கே டினாமினேட்டில், அதாவது அடிக்கும்போது எப்போவுமே வந்து மேலே கீழே மட்டும்தான் அடிக்க முடியும், சைடில் அடிக்கக்கூடாது. சைடுனா இதுவும் இதுவும் தான் சைடில் இருக்கிறது, இது மேலே இது கீழே. இப்போ இது மேலே இது கீழே, அப்போ இன்டூ இருக்கிறதால இது எல்லாமே மேலே, இது எல்லாமே கீழே. ஸோ மேலே கீழே எப்படி வேணாலும் அடிக்கலாம், பட்டு சைடில் எப்போவுமே அடிக்கக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அடுத்தது x² இருக்குது, டினாமினேட்டில் எதுவுமே இல்லை. அப்போ x² எக்ஸையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா x³ வரும். ஆல்ரெடி ஒரு 3 1 இருக்குது, அப்போ 3x³ன்னு வரும். இங்கே z² இருக்குது, இங்கே z³ இருக்குது. ஸோ 2 times 3 times, அப்போ 2 times காலி ஆகிடும். இங்கே 3 times ரிமைனிங் 1 time இருக்கும். ஆக்சுவலாக இங்கே டினாமினேட்டிலேருந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது பவர் இங்கே அதிகமாக இருக்குன்னா, இந்த டினாமினேட்டில் இருக்கிற பவர் சின்னதாக இருக்குன்னா இதை கொண்டு போயிட்டு அதில் சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ இந்த 2 அங்கே கொண்டு போயிட்டு -2 போடுவீங்க, அப்போ 3 - 2 பவர் 1 ஆகிடும். இது ஃபுல்லாக காலி, இங்கே பவர் மட்டும் கேன்சல் ஆகிட்டு பவர் மட்டும் 1. அப்போ z⁻¹ன்னு அர்த்தம். z⁻¹ மீன்ஸ் z தான். இங்கே அதே மாதிரி y இருக்குது, y⁴ இருக்குது. இங்கே சின்ன பவர் 1, இங்கே பெரிய பவர் 4. அப்போ மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்து அதில் இருக்கிற சைனை மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கே பவர் 1, அதை இங்கே கீழே தூக்கிட்டு வந்து பவர் -1 போடுவீங்க. அப்போ -1 போட்டால் இங்கே 3 மாறிடும். ஸோ y³. ஸோ அல்ஃபபெட்ஸை இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன இருக்கோ அதான் ரிமைனிங். ஸோ 3 × x² × x³, இங்கே ஒரு z⁻¹ ஒன்று இருக்குது. ஸோ 3x³ z. டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னா 5 1 இருக்குது, y³ 1 இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இதில் செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன் அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ p² - 10p + 21 / p - 7 இருக்குது, இன்ட்டு p² + p - 12 / p - 3² இருக்குது. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப கொஞ்சம் ஸ்டெப் கேப் விட்டு ஈக்குவல்டுன்னு போட்டுங்க. நியூமரேட்டர் வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலாக இருக்கிறதுனால p-ல் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். p² கோஎஃபிஷியன்ட் 1, அந்த 1 × 21 டாப்பில் போடுங்க, பாட்டமில் -10 போட்டாச்சு. 21 பாட்டமில் -10. ஸோ 3 × 7 போட்டால் தான் கரெக்டாக வரும். 3 × 7 இன்ட்டு பண்ணால் 21, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 10. அப்போ -10 வரும்னா போத் பிளேசஸில் மைனஸ் போட்டிங்கன்னா இன்ட்டு பண்ணால் +21, ஆட் பண்ணால் -10. இங்கே p² கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால 1p × 1p போடுறோம். ஸோ p − 3 × p - 7, இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டாச்சு. இங்கே டினாமினேட்டில் p - 7 அப்படியே இருக்குது. சிமிலர்லி இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே p² கோஎஃபிஷியன்ட் 1, 1 × -12, -12 டாப்பு. இங்கே p கோஎஃபிஷியன்ட் 1, +1 அது பாட்டம். ஸோ அப்போ டாப்பில் -12, பாட்டமில் 1. அப்போ 3 4s are 12, இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா 3ல மைனஸ் போட்டிங்கன்னா தான் 4 - 3 1. ஸோ அப்போ இங்கே ரெண்டு இடத்துலையும் p போட்டிங்கன்னா p − 3 × p + 4. ஸோ இதை குவாட்ராடிக் பாலினாமியலில் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணுறது, மேலே கீழே தான் சொல்லியிருக்கேன். p - 3 இருக்குது, இங்கே ஒரு p - 3 இருக்குது, இங்கே டோட்டலாக 2 times இருக்குது. அப்போ இது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இவர் டோட்டலாக காலி. அடுத்தது p - 7 p - 7 காலி, ரிமைனிங் இருக்கிற ஒரு p + 4 மட்டும்தான் இருக்காரு. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ 5t³ டிவைட் பை 4t - 3 - 8 இன்ட்டு 60 - 12 / 10t, இதுதான் கிவன். ஸோ கிவன் அப்படியே இன்னொரு தடவை ரீரைட் பண்ணிக்கிறோம். ரீரைட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டுலேயுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னாக்கா இதில் 4 காமனாக எடுக்கலாம், இதில் 6 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 6 காமனாக எடுத்திங்கனாக்கா t - 2 வரும்,
இங்கே 4-ஐ காமன் ஆட்டிங்கன்னா டி மைனஸ் 2னு வரும். ஸோ அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுங்க. போட்டுட்டு இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லியிருக்கேன், நம்பர் எது எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். 5 டேபிளில் 1 டைமு, ஹியர் 2 டைமு, 2 டேபிளில் 1 டைமு, ஹியர் 3 டைமு, வேறு எதுவும் நம்பர்ஸ் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3/4 ஆன்சரில் வரும். நியூமரேட்டரில் டி க்யூப் இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ என் டி பவர் 1, டி பவர் 3, இது 1 டைம் காலி. இங்கே வந்து ஒரு டைம் போச்சுன்னா ரிமைனிங் 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ டி பவர் 2 கிடைக்கும். இந்த டி மைனஸ் 2, டி மைனஸ் 2 அப்படியே கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு கண்ணை தோந்து நல்லா பார்க்கணும். 3 ஒன்று இருக்குது, டி பவர் 2 ஒன்று இருக்குது, மேலே கீழே பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3t² / 4 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா மட்டும் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.